ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம MySQL சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரூட்டுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, MySQL சர்வீஸை வந்து சிஸ்டம் பூட் ஆகிறப்பவே எப்படி ஆட்டோமேட்டிக்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட பிடிஎம் டெக் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம MySQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவைலபிள் வெர்ஷன் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ யும் லிஸ்ட் MySQL அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ 5.1.73 நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ MySQL சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யும் இன்ஸ்டால் MySQL சர்வர் MySQL டெபி MySQL லிப்ஸ், இந்த கமாண்டை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு MySQL பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ 70 MB டவுன்லோட் பண்ணிட்டான்னு கேட்டிருக்கு, நான் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன், பேக்கேஜஸ் ஒன்றொன்றா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம MySQL சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ MySQL சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சர்வீஸ் MySQL டி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுலேயே ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ MySQL டி வந்து இஸ் ரன்னிங், PID வந்து 1586 அப்படிங்கிறதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து கூடவே பூட் ஆகிற மாதிரி செட்டிங்ஸில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு -lists grep MySQL-னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா MySQL டி வந்து எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வீஸை மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம மேனுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் பூட் ஆகிறப்பவே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக MySQL சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். MySQL டி ஆன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கு சிஸ்டம் பூட் ஆகிறப்பவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து MySQL சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதையும் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆனில் இருக்குது. இப்போது MySQL-ஓட ரூட்டுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். MySQL-ஓட ரூட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, MySQL admin-u root பாஸ்வேர்ட் ரூட் அட் 123 வைக்கிறமா இப்போ. ஓகே, இப்போ MySQL-ஓட ரூட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். MySQL -u ரூட் -p கொடுத்து ரூட் அட் 123. ஓகே, இப்போ MySQL-ஓட டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம லாகின் பண்ணிட்டோம். சும்மா சாம்பிளாக ஒரு கமாண்ட் மட்டும் பார்க்கலாம். இப்போ டேட்டாபேஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் பார்க்கலாம்.
இந்த டேபிள்ஸ் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது ஆட்டோமேட்டிக்கில் எப்படி கொண்டு வர்றது அந்த சர்வீஸை, MySQLோட ரூட்டுக்கு எப்படி வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, அதுக்குள்ளே லாகின் பண்ணி நம்ம எப்படி டேட்டாபேஸ் பார்க்குறது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.